ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீஸ் கோட், அதாவது பிஸ்கட் அண்ட் சீஸ் வச்சு எப்படி ஒரு ரெசிபி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கோம், அப்புறம் க்ரீம் கிரேக்கர்ஸ் பிஸ்கட், க்ரீம் சீஸ், கண்டென்ஸ் மில்க், காஃபி பவுடர். ஸோ இதான் நம்ம எடுத்திருக்க பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து 250 கிராம் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். அதை பீட் பண்ணிட்டு 250 கிராம் க்ரீம் சீஸ் கூட நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவு கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்க, நல்லா இது ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா, நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ண போகிறோம். இது வந்து 250 ml விப்பிங் க்ரீம். அதையும் வந்து இப்படி பீட் பண்ணி நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுடுதண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருந்த காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதில் வந்து துவைச்சி எடுத்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஸ்கட்டில் வந்து லைட்டாக வந்து அந்த எட்ஜை வந்து கட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து நம்மளோட அப்போ தான் நம்மளோட ட்ரேக்கு வந்து கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா வந்து இதே மாதிரி வந்து நல்லா துவைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு சைஸ் வேணும்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து அந்த பிஸ்கட்ஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சீஸை வந்து ஃபுல்லாக வந்து மேலே ஊற்றி கோட் பண்ண போகிறோம். ஒரு லேயர் பிஸ்கட்க்கு மேலே ஒரு லேயர் சீஸ் ஃபுல்லாகவே ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சீஸ் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே செகண்ட் லேயர் ஆஃப் பிஸ்கட் வந்து நம்ம அடுக்கிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்கட் அடுக்கியாச்சு. இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து அடுக்கி முடிச்சோம். இப்போ மேலே வந்து நம்ம லைட்டாக வந்து மைலோ வந்து இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். மைலோ இல்லாட்டி கொக்கோ பவுடர் அப்படி உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து 2 hours சில் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம வந்து இதை கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நம்மளோட சீஸ் கோட்டை. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான யம்மியான சீஸ் கோட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.